ஜீல் ஹீலிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெய்கி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். நீங்கள் ரெய்கி கற்றுக்கணுன்னா நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களால் தீட்சை எடுத்துக்க முடியும். ஆன்லைன்லேயே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் தான் இருக்குது. டாரோ ரீடிங் பார்க்கணுன்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். டாரோ ரீடிங்கில் உங்களுக்கு லைஃப் ப்ரிடிக்ஷன்ஸ், லைஃப் கைடன்ஸ் கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் இருக்கப்போ அந்த குழப்பத்தை நீங்கி ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது தான் டாரோ ரீடிங். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு வர நிறைய டாரோ ரீடிங்கோட கால்ஸில் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சண்டை இருக்கு, சண்டை வந்துட்டே இருக்கு, காரணம் இல்லாம சண்டை வருது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு, வீட்டுக்குள்ள யாரா இருந்தாலும் சரி, மெயினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ஆகுறது. சண்டையே இல்லாமல் எந்த வீட்லேயும் இருக்க போகிறது இல்லை. பட் அந்த சண்டை ஓரளவுக்கு காரணமாக காரணம் இருக்கணும்ல, அந்த காரணங்கள் இல்லாமல் என்ன பேசினாலும் சண்டை வருது. ஸோ இந்த சண்டைகள் எல்லாம் குறைக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு நாலு விஷயங்கள் தான், அதை வந்து நீங்கள் வீட்டில் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இந்த நாலு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து குப்பை. வீட்டில் வந்து நீங்கள் வச்சுருக்க டஸ்ட்பின்னு க்ளோஸ்டு டஸ்ட்பின்னாக வச்சுக்கோங்க. அது வந்து ஏன்னா நம்ம போடுறத எல்லா நெகட்டிவிட்டியும் குப்பைக்குள்ளே தான் போகுது. அந்த இடத்துல வந்து நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். ஸோ அது வந்து ஓப்பனாக இல்லாமல் க்ளோஸ்டாக இருந்தால் பரவாயில்ல. அதே மாதிரி வீட்டு காம்பவுண்டை சுற்றி கண்டிப்பாக குப்பை கொட்டியிருக்கவே கூடாது. அப்படியே அங்கே வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, அங்கே தான் குப்பையெல்லாம் கொட்டியிருப்பாங்க அப்படின்னா கூட அந்த வீட்டு செவத்தை தள்ளி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 அடி தள்ளியாவது கொட்டியிருக்கணும். ஏன்னா வீட்டு காம்பவுண்டை சுற்றி குப்பை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து தரித்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்போ நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் அந்த வீட்டுக்குள்ளே தான் வரும். அப்போ வந்து வீட்டில் வந்து தேவையில்லாத சண்டைகள்லாம் அதிகம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. குப்பைகள் வீட்டை சுற்றி செவத்தை சுற்றி இருக்கக்கூடாது, காம்பவுண்ட் செவரை சுற்றி. டஸ்ட்பினும் வந்து க்ளோஸ்டான டஸ்ட்பின் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்கடுத்தது வந்து வீட்டில் எல்லா கார்னர்ஸை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. கார்னர்ஸ், இப்போ ஒரு பெட்ரூம் இருக்குன்னா பெட்ரூமில் 4 கார்னர் இருக்கும்ல, அங்கே வந்து ஒற்றை இருக்கக்கூடாது, டஸ்ட்டு அண்டி இருக்கக்கூடாது. நீங்கள் துடைக்கிறப்போ அது மேலோட்டமாக துடைச்சிருவாங்க, அந்த கார்னரை துடைக்க மாட்டாங்க. கார்னரில் தான் ஒவ்வொரு இடத்துலையும் எந்த ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் அந்த கார்னரில் தான் போய் அண்டி இருக்கும். ஸோ அதை வந்து எப்போவுமே தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஊதுபத்தி காமிக்கிறீங்க, வீட்டில் சாம்பிராணி காமிக்கிறீங்கன்னா கூட இந்த கார்னர்ஸ்க்கு தான் காமிக்கணும் அதிகமாக. இப்போ இந்த இந்த ஃபுல்லாக இந்த பிரபஞ்சத்திலேயே நெகட்டிவ் வைப்ஸும் இருக்குது, பாசிட்டிவ் வைப்ஸும் இருக்குது. நம்ம வந்து அந்த நெகட்டிவ் வைப்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம இருக்கிற இடத்த பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணுறோம். ஸோ கார்னர்ஸை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து பேசுறப்போ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க. தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி ஏற்பட ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வீட்டில் வந்து ஒரு பொருள் கீழே கிடக்குது, அதை வந்து இந்த பொருளெல்லாம் யார் இங்கே வச்சது, எடுத்து நான் தூக்கி எறிய போகிறேன், நவுத்தி வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு பதில், இந்த பொருளை எடுத்து அந்த பக்கம் வைங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு அவ்வளோ பெரிய நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்க தேவையில்லை. நீட்டா இந்த பொருளை எடுத்து அந்த பக்கம் வச்சிருங்க அப்படின்னு சொன்னா போதும். அது வந்து அடுத்த தடவை அவங்களே புரிஞ்சுட்டு எடுத்து வச்சிருவாங்க. இந்த மாதிரி பேசுறது வந்து முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான டோன்ல பேச ஆரம்பிச்சிருங்க. அது நீங்க பேசி பழகுனீங்கன்னா வந்துடும், ஈஸியா வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு திட்டுறது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா அது நம்ம அந்த இடத்தை சுத்தி நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ பேச்சில் வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் காட்டணும் வீட்டுக்குள்ள. அதே மாதிரி ஈர துணியை நைட்டில் வீட்டில் சேர்த்து வச்சிருக்க கூடாது. ஏதாவது அதாவது நீங்கள் துவைச்ச துணியவே நாளைக்கு காலையில் காய போட்டுக்கலாம், இல்லை மெஷினில் இருக்க அதை நாளைக்கு காலையில் எடுத்து காய போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது. ஏதாவது கிச்சனில் ஈர துணியை போட்டு வர்றது, அது வந்து நைட்டில் எப்போவுமே எந்த வீட்லேயுமே ஈர துணி இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அதை நல்லா புழிஞ்சு உணர வச்சுட்டு வந்துடணும். அதை அப்படி பண்ணாலே எப்படியும் 1/2 hour 1 hour காஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஈர துணியை நைட்டு சேர்த்து வைக்கக்கூடாது. இதுதான், அதை அப்படியே இருந்தனால காய மட்டும் காய வச்சுருங்க, அவ்வளோதான். இந்த நாலு விஷயங்களை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து இல்லாமல் இந்த விஷயங்களை ப்ராப்பராக வச்சுருந்தீங்கனாலே வீட்டில் வந்து தேவையில்லாத சண்டைகள் வர்றது ரொம்பவே குறையும். இதில் நல்ல சேஞ்சஸ் நீங்களே பார்க்க ஆரம்பிச்சுருங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு 15-20 டேஸில் நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் வீட்டில், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் சொல்கிறேன். ஓகே, நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.